அது ரெமோவில் வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு சிவகார்த்திகேயன் கிட்டே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, பார்த்தா சைலண்ட்டாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செம்ம சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஈடு கொடுத்து நடிக்க முடியலன்ற ஃபீல் வந்தது எனக்கு. ஸோ அதனால் ஸ்பர்ட்ஸ் டப்பு 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 டப்புன்னு அந்த ஹியூமரும் பேச்சும் எல்லாம், ஸோ ரொம்ப அதை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஜுங்கா வந்து நான் கோகுல் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அது வரவே வரல, கோகுல் என்னால் சொல்லவே முடியலம்பேன். அவருடைய பாஷை, அவர் ஏதோ ஒரு ஸ்லாங் ஒன்று சொல்லுவார், அது சொன்னால் அவர் அவ்வளோ அழகாக சொல்வாரா, நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். இவ்வளோ அழகாக நீங்கள் சொல்கிறீங்களே, இதில் 1% எனக்கு வரமாட்டேங்குது, என்னை எதுக்கு இதில் போட்டிங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. கடைசியில் நான் கோகுல்கிட்ட, நான் நீங்கள் நினச்ச அளவு பண்ணலை, நீங்கள் நினச்ச அளவு இது டெய்லி கேட்பேன், ஓகே மேடம் பண்ணுறீங்க மேடம், இல்லை இல்லை நீங்கள் நினச்ச அளவு நான் பண்ணலை, பண்ணுறேன் ஆனால் உங்களவு நான் பண்ணலை, இப்படின்னு தாழ்வு மனப்பான்மையோடு தான் ஃபுல் படம் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சு முடிச்சு லாஸ்ட் டே கோகுல்கிட்ட, கோகுல் எனக்கு உங்கள் மீட்ரு கரெக்டாக புரிஞ்சிருச்சு, தப்பாக நினைக்கலன்னா இன்னொரு படம் எனக்கு கொடுங்க, நீங்கள் நினச்ச மாதிரி நான் நடித்து காட்டுறேன்.